எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் தமிழ்நில யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அமரர் கல்கியோட அமர இலக்கியம்னு சொல்லப்படுற பொய்மான் கரடு நாவல் பற்றி இப்போ பார்க்கலாம். இது ஒரு விறுவிறுப்பான த்ரில்லர் நாவல். பொய்மான் கரடு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா, நாமக்கல் டு சேலம் ரோட்டில் ஒரு கரடு இருக்குது. அது தூரத்தில் இருந்து பார்த்தா ரெண்டு பாறைக்கடையில் ஒரு மான் இருக்க மாதிரி தோணும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு மாயத்தோற்றம். அதனால தான் அதுக்கு பொய்மான் கரடுன்னு பேர் வந்துச்சு. கல்கி அவர்கள் அந்த வழியாக போகும்போது அந்த பொய்மான் கரடை பார்த்து ஒரு நாவல் எழுதலாம்னு தூண்டுதல் ஏற்பட்டுச்சு. அதை மையமாக வச்சு அவர் இந்த நாவலை எழுதியிருக்கார். நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் சில சமயம் பொய்மான்கள் ஏற்படுது. அந்த சமயத்துக்கு அவை உண்மைன்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். அந்த பொய்மான்களை துரத்தி கொண்டு நாமளும் ஓடுறோம். துரத்தி போகும்போது ஐயோ எவ்வளோ பரபரப்பு, எவ்வளோ மனக்கிளர்ச்சி, என்ன தீவிர உணர்ச்சி. ஆனால் எவ்வளோ தூரம் தேடி போனாலும் இந்த பொய்மான்கள் வந்து மாயத்தோற்றோன்னு கடைசியில் நம்ம உணர்வோம், ஏமாற்றம் அடைகிறோம். அதை உணர்த்தவே இந்த நாவல். வாங்க அத்தியாயத்துக்குள்ளே போகலாம். ஒரே தொழிலை சேர்ந்த நாலு பேர் ஒன்றா கூடினா என்னங்க பேசுவாங்க? அவங்களோட தொழில் சார்ந்த விஷயத்த பேசிப்பாங்க. நம்ம கதையாசிரியர் ஒரு டீ பார்ட்டிக்கு போனப்போ ஜட்ஜு நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஜில்லாவில் கொலை இப்படி இருக்குது, அந்த ஜில்லாவில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சேலம் ஜில்லாவில் கொலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அவங்க பேசிகிட்டு இருந்துட்டு களைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அவங்க பேசிகிட்டு இருந்த விஷயம் அவர் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் சேலத்தில் நடந்த ஒரு கொலை பற்றி கேள்விப்பட்டார். அது ஒரு அழகான காலை நேரம். கல்கி மற்றும் அவரோட நண்பர் மோட்டார் வாகனத்தில் சேலத்திலிருந்து நாமக்கலுக்கு போயிட்டுருக்காங்க. மழை வர மாதிரி இருக்க சூழ்நிலை அது. அந்த அழகை ரசிச்சுட்டே போயிட்டுருந்தாங்க. அப்போது அவர் நண்பர், இங்கெல்லாம் மழையே இல்லைங்க, விவசாயத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனால் குடிக்கக்கூட தண்ணி கிடைக்காதுன்னு பேசிகிட்ருக்காங்க. மழை வந்துருச்சு. திடீர்னு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துகிறாங்க. அப்போது அங்கே பொய்மான் கரடு பற்றி ஆசிரியருக்கு சொல்கிறாரு. அவங்க நிற்கிற இடமும் கூட பொய்மான் கரடுக்கு எதிர்ப்புறமாக நிற்கிறாங்க. இதை பற்றின பழைய கதை ஏதாவது இருக்கா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. புது கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, வண்டியிலே போயிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை நின்னதுக்கப்புறம் வண்டியில் பேசிகிட்டே போகிறாங்க. பொய்மான் கரடுக்கு ஒரு மைல் தூரத்தில் செங்கோட கவுண்டனுடைய காடு இருக்குது. அவனுக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு உறவு யாரும் இல்லை. அவனுக்கு அவங்க அம்மா அப்பா 5 ஏக்கர் நிலம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதோட வற்றாத கிணறு ஒன்று அவன் காட்டில் இருக்குது. ஊரில் யார் கிணறுல தண்ணி வற்றினாலும் இவன் கிணறுல தண்ணி வற்றவே வற்றாது. அதை வச்சு இவன் 3 போக பயிர் செஞ்சு பலன் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் இவன் மிகப்பெரிய கருமி. அவன் முதல்ல ஊருக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஊரில் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி இவனை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் அவன் காட்டுக்கு வந்து தனியாக வாழ்ந்துட்டுருந்தான். அங்கே அவனுக்கு அவங்களோட கிளை அத்தை ஒருத்தங்க சமைச்சு போட்டுட்ருந்தாங்க. அவங்க தன் மகளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னது பிடிக்காமல் துரத்தி விட்டுட்டான். ஆனால் ஊருக்குள்ளே சோறு போட முடியாமல் அந்த கிளவையை துரத்திட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இவனை பற்றி ஊரில் நிறைய பேச்சு. தர்தனம் பிடிச்ச கருமி, பொன்னாட்டிக்கு சோறு போட பயந்துக்கிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான் இப்படியெல்லாம் பேசினாங்க. ஆனால் அவன் அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கல. அவன் மனசுலேயும் அப்பப்போ ஒரு பொண்ணு வந்து போவா. அவள் தாங்க செம்பவள வள்ளின்ற செம்பா. அவள் அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு பெரிய குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. செம்பாவோட அப்பாவுக்கும் காடு வயல் கேணின்னு இருக்குது. இருந்தாலும் பெரிய குடும்பன்றதால் வர்றது சாப்பாட்டுக்கே சரியாக போயிடும். இப்படிப்பட்ட செம்பாவை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை செங்கோடனுக்கும் இருக்குது. ஒரு நாள் குடிசைக்குள்ளே அடுப்பை மூட்டி உழைப்பானையில் அரிசியை போடும்போது நினச்சிக்கிறான், வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் எவ்வளோ சலீசாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா அவன் வேலை செஞ்சுட்டு ரொம்ப அசதியாக இருக்கான். அப்போது இப்போ ஒரு பொண்டாட்டின்னு இருந்தால் சமைச்சு போடுவாள்ல, நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே செம்பா சோறு கொண்டு வந்துட்டு நிற்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். ஆனால் அவன் அதை வெளியில் காட்டிக்கல. செம்பா, இங்கே எப்படி வந்த? ஏதாவது காரியம் இருக்கா? ஒரு காரியமும் இல்லை, சும்மா உங்களை பார்க்க தான் வந்தேன். காரியம் இல்லாமல் வெறுமனே பார்ப்பதுக்கு வருவாங்களா? ஏன் வரமாட்டாங்க கவுண்டா? போன சனிக்கிழமை
சின்னமநாயக்கம்பட்டிக்கு சினிமா பார்க்க போயிருந்தோம். அதில் மோகனாங்கின்னு ஒருத்தி வரா. அவள் தன் புருஷனுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறா தெரியுமா? அதை பார்த்துட்டு அழாதவங்களே இல்லை. ஓஹோ, சினிமா போனீங்களா? ஏதோ கூடார சினிமா வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு தான் போயிருந்தீங்களா? அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி எல்லோரும் போயிருந்தோம். தலைக்கு 2.5 ரூபா டிக்கெட்டு, மொத்தம் 1 ரூபாயும் 3 அணாவும் செலவு. போனால் போகட்டும், இந்த மாதிரி அதிசய காட்சிகளை எங்கே பார்க்க போகிறோன்னு அப்பா கூட்டிகிட்டு போனார். கூட போய் பார்த்துட்டு வா அப்படின்னு செம்பா சொன்னான். உங்களுக்கு என்னப்பா கொடுத்த பணக்காரங்க, இஷ்டப்படி செலவு செய்கிறீங்க, நான் எங்கே போக அம்பிட்டு பணத்துக்கு அப்படின்னு செங்கோடன் சொல்கிறான். செம்பா, இந்த ஊர் உருப்பிடாமல் போகிறதுக்கு இந்த சினிமா தான் காரணம். உடனே செம்பாவோட முகம் அப்படியே சுருங்கி போச்சு. பிறகு சொன்னான், கவுண்டா, ஊரில் எல்லாரும் உன்னை பற்றி எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியுமா? ஊரில் இருக்கிறவங்க என்ன பேசுனா எனக்கு என்ன, நான் எதுக்கு அதெல்லாம் காதில் போட்டுக்கணும்? அப்படி இல்லை கவுண்டா, 4 பேர் பேசுறது உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ல. அப்படின்னா நீ தான் சொல்ல, 4 பேர் பேசுறது உனக்கு தான் தெரியும் போலயே. தெரியாமல் என்ன, ஊரெல்லாம் பேசிக்கொள்வது என் காதில் விழாமல் இருக்குமா? நீ வந்து இங்கே தனியாக கேணி கரையில் குடிசை போட்டு உட்காந்துருக்க, உன் காதில் ஒன்றும் விழலை. அப்படி என்ன தான் ஊரில் பேசிக்கிறாங்க, சொல்லி தான் தொலையேன். இவ்வளோ தூரம் ஏன் சுற்றி வளைச்சி மூக்க தொடுற? எனக்கு சொல்லவே தயக்கமாக இருக்குது, வாய் கூசுது. நீ கருமியா, பணத்தாசை பிடிச்சவனா? விநாயகருக்கு கல்யாணம் ஆகிறப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆகுமா? யாராவது ஒருத்தியை கட்டிக்கிட்டால் அவளுக்கு சோறு போட்டு தொலைக்கணுமேன்னு கல்யாணம் பண்ணிக்காமல் தானே பொங்கி தின்னுட்டுருக்கியான். நீ பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் பூதம் காக்குமா? ஒரு நாளைக்கு அந்த பூதம் உன்னையே அடிச்சு கொண்டுருமா? நீ ரத்தம் கக்கி சாவியான், போதுமா? இப்படிலாம் ஜனங்க கண்டபடி பேசுகிறாங்க, எனக்கு கேட்கவே சகிக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சேச்சே, ஊரில் எந்த நாயாவது ஏதாவது குறைத்தா அதுக்கு நீயே அழணும், அழாத செம்பா. செம்பாவோட கண்ணீர் செங்கோடனோட பணத்தாசை பிடிச்ச மனசை கூட கொஞ்சம் கரைச்சிருச்சு. அவளுடைய கண்ணீரை தொடக்கலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி கையை நீட்டுறான். சமாதானப்படுத்த முயற்சிக்கிறான், ஆனால் அவள் சமாதானம் ஆகவே இல்லை. கவுண்டா, ஊரார் பேசுகிறதெல்லாம் போய் தானே, உன் பேரில் பொறாமையில் தானே அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. எதை பற்றி சொல்கிற? பொண்டாட்டிக்கு சோறு போட பயந்துக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி தான் சொல்கிறேன். முட்டா பயலுக்கு பிறந்த பயலில் தான் அப்படி சொல்லுவாங்க, நான் உன்னை கட்டிக்கிட்டா அதனால் எனக்கு லாபமா நஷ்டமா? இன்றைக்கி என்ன, உன் சாப்பாட்டுக்கு மாதம் 7 ரூபா 8 ரூபா ஆகுமா? நீ செய்கிற வேலைனா எனக்கு 20 ரூபா மிச்சமாகும். இந்த கணக்கு தெரியாத சோம்பேறி பசங்க ஏதாவது உளர்னா அதையே நீ காது கொடுத்து கேட்கணும், அதுக்காக நீ ஏன் வருத்தப்படணும்? அம்புட்டு பெரிய குடும்பத்திலேயே இரவும் பகலும் உழைச்சி கொட்டியிருக்கேன், இது என்ன என் சொந்த கொடுத்தனும், எப்படி உழைப்பேன்? ஒரு எருமை வாங்கி கட்டிட்டா கூட அதில் 20 ரூபா மிச்சம் பிடிக்கலாம், என்னால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் யோசனை செஞ்சு தான் வச்சுருக்கேன் சம்பா, வேறொரு காரியத்தை மனசில் வச்சுட்டு தான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்கேன். என் காட்டை சேர்ந்த மாதிரி சேலம் முதலியாருக்கு 1 ஏக்கரில் ஒரு நிலம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. கேணியிலேருந்து என் நிலத்துக்கு தண்ணி இருக்கிறதுக்கு சுற்றி உழைச்சி ஒரு வாய்க்கால் போகுது, அதனால் தண்ணி ரொம்ப வீணாகுது. அந்த 1 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டேன்னா அப்புறம் கவலை இல்லை, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி வைக்க வேண்டியது தான். அதுக்காக ரொம்ப நாள் தள்ளி போடுறது நல்லதில்லை. நீ கல்யாண பேச்சை எடுக்க மாட்டேன்னு எங்கள் அப்பா வேறு இடத்துல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தன் இருக்கிறப்ப வேறு எந்த பையன் வந்து உன்னை கட்டிகிட்டு போவான்? யாராவது உன்கிட்ட வந்தால் அருவாள் எடுத்து ஒரே விட்டால் வெட்டி போட்டுற மாட்டேனா? உங்கள் அப்பாட்ட சொல்லி அந்த எண்ணத்தை மட்டும் அடியோடு விட்டுற சொல்லு. இப்படியே பேசிக்கிட்டே செம்பா ஒரு வழியாக சமாதானம் ஆகிடுறான். இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்க இவங்க வாழ்க்கையில் யாரால் பூகம்பம் வருது, யார் அந்த கொலையை பண்ணுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிலா. நன்றி.